ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, பெண்கள் சமையலறையில இந்த முக்கியமான 5 விஷயங்களை வைத்திருந்தாலே போதும், உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும். அது என்ன முக்கியமான 5 பொருட்கள்? இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பெண்கள் நம்ம செய்கின்ற சில விஷயங்கள் மூலமாக வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும், கடன் தொல்லையும் இருக்காது, குடும்பத்துல வறுமை அப்படின்றதே இருக்காது. நம்முடைய முன்னோர்கள் இதை தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனா தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, நமக்கு வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டாலே அது நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில தான் சமையலறையில நீங்க முக்கியமாக இந்த 5 பொருட்கள் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இந்த 5 பொருட்களையும் சரியான விகிதத்துல நம்ம கையாண்டாலே, சில பொருட்களை இதுல வைத்தாலே நமக்கு பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அது என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு வீட்டுல பூஜை அறை இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு இடமோ, அந்த வகையில தான் சமையலறையும் தெய்வ நடமாட்டம் இருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எப்பொழுதுமே சமையலறைய தூய்மையா வச்சுக்கோங்க. இரவு நேரத்துல சிங்க்ல பாத்திரங்கள்லாம் போட்டிருக்க கூடாது. அதே மாதிரி மேடைகளும் பாத்தீங்கன்னா, நம்ம கிச்சன் அந்த மேடையும் ரொம்ப அழுக்கா தூசியா இருக்கக்கூடாது. ஸ்டவ்வும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி சமையலறையில துர்நாற்றம் வீசும்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மகாலட்சுமி நம்முடைய வீட்டுல தங்க மாட்டாங்க. சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டுல தெய்வ கடாட்சம் ஏற்படும். சரி, சமையலறையில 5 பொருட்கள் இருக்கணும்னு சொன்னேன், அது என்னென்ன பொருட்கள், அது எந்த முறைப்படி இருக்கணும், இதை பற்றி இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். முதலாவதான ஒரு விஷயம், மசாலா பெட்டி. மசாலா பெட்டி உங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் இருக்கும். இதை நம்ம அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஞ்சரை பெட்டியில எப்பொழுதுமே எல்லா பொருளும் நிறைந்து இருக்கிற மாதிரி பாருங்க. கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம், மஞ்சள், இது எல்லாமே நிறைந்து இருக்கிற மாதிரி பாருங்க. முக்கியமாக இதுல நீங்க லவங்கமும் வைக்கணும், அதாவது கிராம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கிராம்பு மசாலா பெட்டியில போட்டு வைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தன ஆகர்ஷண சக்தியை வீட்டுல ஏற்படுத்தும். இந்த கிராம்பு வீட்டுல இருக்கும் பொழுது, அது மசாலா பெட்டியில இருக்கும் பொழுது, அதை தினமும் அதிலிருந்து எடுத்து பொருட்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். இது முதலாவதான ஒரு விஷயம். இரண்டாவதான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல அரிசி பானை இருக்கும். அந்த அரிசி பானையில நீங்க 1 ரூபாயோ இல்ல 5 ரூபாயோ ஒரு சிவப்பு நிற துணியில நல்ல முடிச்சு மாதிரி போட்டு, அந்த சிவப்பு நிற முடிச்சிய அந்த அரிசி பானைக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைச்சி வைங்க. டைரக்டா காயினை அரிசிக்குள்ள போடக்கூடாது, ஒரு சிவப்பு நிற துணியில முடிச்சு போட்டு அதுல நீங்க அரிசி கடியில மறைச்சி வைங்க. இது அப்படியே இருக்கட்டும். வருடத்திற்கு 1 முறை மட்டும் எடுத்து காயினை மாத்திக்கோங்க. அப்படி மாத்திக்கின்ற காயினை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கோங்க. இந்த வெள்ளை நிற பொருளும் இந்த சிவப்பு நிற பொருளும் ஒன்று சேரும் பொழுது வீட்டுல நமக்கு பண வரவு ஏற்படும். இதிலிருந்து எடுத்து நம்ம தினமும் இந்த அரிசியை பயன்படுத்தும் பொழுது நமக்கு பண வரவு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நமக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும். காரிய தடைகள் ஏதாவது இருந்தா அகலும். அடுத்தது மூன்றாவதாக முக்கியமான ஒரு விஷயம், துவரம்பருப்பு டப்பா எல்லாருமே வீட்டுல பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பயன்படுத்துகின்ற துவரம்பருப்புல நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது 1 ரூபாய் நோட்டை துவரம்பருப்பு டப்பாக்கு அடியில போட்டு வைங்க. நீங்க துவரம்பருப்பு குள்ள போடுறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு துணியில சுத்தி போடுங்க, டைரக்டா போடாதீங்க. ஒரு மஞ்சள் நிற துணியோ இல்ல ஒரு சிவப்பு நிற துணியோ அதுல நீங்க இந்த மாதிரி 1 ரூபாய் நோட்டுகளோ இல்ல காயினோ அதுல வைத்து எடுத்து வைத்து எடுத்து இந்த மாதிரி புழக்கத்தில் பயன்படுத்தும் பொழுது பணம் அதிகமாக நமக்கு சேர ஆரம்பிக்கும். துவரம்பருப்பிற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கு. அதனால
முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் துவரம் பருப்பு டப்பால பணம் போட ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட எப்பொழுதுமே பெண்கள் கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்மளும் இந்த ஒரு விஷயத்த கையாளுவோம். அடுத்தது மிகவும் முக்கியமானது, கல் உப்பு நீங்க பயன்படுத்துவீங்க சமையலறையில. இந்த மாதிரி கல் உப்பு பயன்படுத்தும் பொழுது அந்த கல் உப்பிற்கு அடியில ஒரு தட்டு வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அதற்கு மேல பீங்கான் ஜாடியான இந்த கல்லுப்பை மேலே எடுத்து வைங்க. இப்படி நீங்க வைக்கும் பொழுது நமக்கு வீட்டுல எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். அந்த கல்லுப்பிற்கு அடியில நம்ம பணம், அந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை வைக்கும் பொழுது நமக்கு வீட்டுல பண வரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தது ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதிகப்படியான ஏலக்காயை நீங்க சமையல்ல பயன்படுத்துங்க. அதிகப்படியான ஏலக்காயை நம்ம தினமும் பயன்படுத்த முடியாது. வெள்ளிக்கிழமையானா ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யுங்க, அதில் ஏலக்காய் கலந்து செய்யுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம சர்க்கரை போட்டு அந்த ஸ்வீட் செய்வோம். இப்படி செய்யும் பொழுது அதை இறைவனுக்கு எடுத்துகிட்டு வந்து நெய்வேத்தியாக வைக்கும் பொழுது நம்மளும் அதை சாப்பிடும் பொழுது நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும். இந்த மாதிரியான சில விஷயங்களை பெண்கள் நம்ம சமையலறையில் செய்யும் பொழுது வீட்டில் குடும்பத்தில் கணவருக்கு வருமானம் அதிகரிக்கும். பணம் எங்கேயாவது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பணவரவு தடைகள் இருக்குது அப்படின்னா அது அகலும், காரிய தடைகள் இருந்தால் அகலும். இது எல்லாமே ஒரு முக்கியமான குறிப்புங்க. இந்த முக்கியமான ஐந்து குறிப்புகளும் சமையலறையில் நம்ம பெண்கள் செய்யும் பொழுது நமக்கு அறியாமலேயே பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் வீட்டிலேயும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். எல்லோரும் நம்பிக்கை இருந்தா இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.